வணக்கம் மக்களே, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நான் ரொம்ப நல்லா இருக்கேன். நாம் இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்னா, எப்படி சரியான ஒரு எலக்ட்ரிக் ஸ்கூட்டரை தேர்வு செய்கிறது அப்படிங்கிறத பற்றி நாங்கள் பார்க்க போகிறோம். வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். அதுக்கு முன்னாடி நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே அந்த பெல்லைக்கனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. பெட்ரோல் விலை வந்து பார்த்தீங்கன்னா நாளுக்கு நாள் அதிகமாயிட்டே போய் இப்போது ஒரு 100 ரூபா அப்படிங்கிற ரேஞ்சில் வந்து நிற்கிதுங்க. இதனால் மக்கள் நிறைய பேர் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா, ஒரு எலக்ட்ரிக் ஸ்கூட்டர் வாங்கலாம் அப்படிங்கிற மாதிரி மூவ் ஆகிறீங்க. ஆனால் எப்படி கரெக்டான எலக்ட்ரிக் ஸ்கூட்டரை வாங்குறது, எந்த எலக்ட்ரிக் ஸ்கூட்டரை வாங்குறது அப்படிங்கிறதுல கன்ஃபியூஷன் ஆயிடுறீங்க. இந்த வீடியோவில் நான் உங்களுக்கு ஒரு சில பாயிண்ட்ஸ் சொல்கிறேங்க. இந்த பாயிண்ட்ஸோட அடிப்படையில் நீங்கள் ஒரு எலக்ட்ரிக் ஸ்கூட்டர் வாங்கினீங்க அப்படின்னா உங்களுக்கு லைஃப் நல்லா இருக்குங்க. இந்த வீடியோவை கடைசி வரைக்கும் பாருங்கள். நீங்கள் ஒரு பெட்ரோல் வண்டி யூஸ் பண்ணிவிட்டு நீங்கள் எலக்ட்ரிக் வண்டி வாங்க போகும்போதில் நீங்கள் ஃபஸ்ட்டு தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் என்னென்னா, பெட்ரோல் வண்டியும் எலக்ட்ரிக் வண்டியும் நீங்கள் கம்பேர் பண்ணவே கூடாதுங்க. பெட்ரோல் வண்டி வேறு, எலக்ட்ரிக் வண்டி வேறு. சொல்லப்போனால் எலக்ட்ரிக் வண்டி வந்து பார்த்திங்கன்னா அது ஒரு வெஹிக்கிள் கேட்டகரியிலே வராதுங்க, அது ஒரு கேஜெட் கேட்டகரியில் தான் வரப்போகுதுங்க. ஏன் அப்படின்னா, இந்த எலக்ட்ரிக் வெஹிக்கிள் வந்து பார்த்திங்கன்னா நம்ம நார்மலாக எப்படி ஃபோனு, ஃப்ரிட்ஜு, வாஷிங் மிஷின் வாங்குகிறோம் பார்த்திங்களா, அந்த மாதிரி கேட்டகரியில் தான் இந்த எலக்ட்ரிக் ஸ்கூட்டரும் வருங்க. உதாரணத்துக்கு இப்போ ஓலா பார்த்திங்க அப்படின்னா தங்களோட நெட்ஒர்க்கை வந்து, எலக்ட்ரிக் ஸ்கூட்டர் நெட்ஒர்க்கை வந்து பார்த்திங்க அப்படின்னா டீலர்ஷிப் மாதிரி கொடுக்காம டைரெக்டாக சேல்ஸ் பண்ணுற மாதிரி தான் கொடுக்குறாங்க. அதே மாதிரி சர்வீஸும் வந்து பார்த்திங்க அப்படின்னா அவங்க காரில் புக் பண்ணி டைரெக்டாக வந்து டைரெக்டாக கஸ்டமர்கிட்டே வந்து அப்ரோச் பண்ணி சர்வீஸ் பண்ணுற மாதிரி தான் கொடுக்குறாங்க. எப்படி நம்ம நார்மலாக ஃப்ரிட்ஜு வாஷிங் மிஷினு ஏசி இதெல்லாம் கம்பெனியில் வாங்கினோம் அப்படின்னா அவங்க எப்படி சர்வீஸ் கால் அட்டன் பண்ணி நம்ம வீட்டுக்கு வந்து சர்வீஸ் பண்ணி கொடுக்குறாங்களோ அது மாதிரி தான் இந்த எலக்ட்ரிக் ஸ்கூட்டரும் ஃப்யூச்சரில் வரப்போகுதுங்க. இப்போ இருக்க ஷோரூம்லாம் வந்து பார்த்திங்கன்னா நாளடைவில் மல்டி பிராண்ட் ஷோரூமாக மாறிடுங்க. எப்படி அப்படின்னா, ஒரே ஒரு எலக்ட்ரிக் ஸ்கூட்டரை வச்சு நம்ம யாராலுமே அதை மட்டும் நம்ம போய் வாங்க முடியாதுங்க. இப்போது உதாரணத்துக்கு எப்படின்னா, இது ஒரு மொபைல் ஃபோன் மாதிரி வச்சுக்கோங்க. நீங்கள் ஒரு மொபைல் ஃபோன் வாங்க போகிறீங்க அப்படின்னா நீங்கள் வந்து ஒரே ஃபோனை போய் வாங்க மாட்டீங்க, 4-5 பிராண்டை வந்து பார்ப்பீங்க. அதில் எது பெஸ்ட்டாக இருக்குன்னு தெரியுதோ, உள்ளே இருக்க பர்ஃபார்மன்ஸ் எல்லாமே ஒன்றா தான் இருக்கும். இருந்தாலும் உங்களுக்குன்னு ஒரு சஜஷன் இருக்கும், இந்த மொபைல் வாங்கலாம், அந்த மொபைல் வாங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. அந்த மாதிரி ஒரு மொபைலை நீங்கள் ஷோரூமில் போய் சூஸ் பண்ணி தான் வாங்குவீங்க. அந்த மாதிரி தான் எலக்ட்ரிக் ஸ்கூட்டரும் ஃப்யூச்சரில் வரப்போகுதுங்க. ஒரு மல்டி பிராண்ட் இவி ஷோரூமாக வரப்போகுதுங்க. உதாரணத்துக்கு இப்போ ஆம்பியரோட ஓனர் கிரீவ்ஸ் வந்து பார்த்திங்கன்னா தங்களோட மல்டி பிராண்ட் ஷோரூமை வந்து லான்ச் பண்ண போகிறதா அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. இவங்ககிட்ட போனீங்கன்னா மல்டி பிராண்ட் எலக்ட்ரிக் வெஹிக்கிள் வந்து அங்கே இருக்குங்க. நீங்கள் அதில் எந்த வெஹிக்கிள் வந்து உங்களுக்கு தேவையோ அதை சூஸ் பண்ணி எடுத்துக்கலாங்க. ரெண்டாவது விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் எலக்ட்ரிக் ஸ்கூட்டரை பட்ஜெட்டை பேஸ் பண்ணி வாங்காதீங்க. இப்போது உதாரணத்துக்கு வண்டி நான் 80,000 ரூபாய்க்கு வாங்குவேன், 50,000 ரூபாய்க்கு வாங்குவேன், 1,00,000 ரூபாய்க்கு வாங்குவேன் அப்படிங்கிற பேஸில் வந்து நீங்கள் எலக்ட்ரிக் வண்டியை பார்க்காதீங்க. அப்படி பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஹெவி லாஸ் வந்து வருங்க. உதாரணத்துக்கு நம்ம ஒரு பேட்டரி வந்து எங்கிட்ட 50,000 ரூபா தான் இருக்குது, 50,000 ரூபாய்க்கு ஒரு வண்டி காட்டுங்க அப்படின்னு சொல்லி நீங்கள் கேட்காதீங்க. உங்களுக்கு என்ன தேவை, நீங்கள் என்ன கிலோமீட்டர் ஓட்ட போகிறீங்க, நீங்கள் உங்களுக்கு என்ன பர்ஃபார்மன்ஸ் தேவைப்படுது அப்படிங்கிறதெல்லாம் ஒரு லிஸ்ட் அவுட் பண்ணிக்கோங்க ஃபஸ்ட்டு. இப்போது உதாரணத்துக்கு நான் வந்து டெய்லியுமே எனக்கு ஒரு 20 கிலோமீட்டர் ஓட்டினா போதும், அதே மாதிரி ஸ்பீடு ஒன்றும் எனக்கு பெருசாக தேவையில்லை, ஏன்னா சிட்டிக்குள்ளே தான் நான் ஓட்ட போகிறேன், எனக்கு ஒரு 30-40 ஸ்பீடு இருந்தால் போதும். இந்த மாதிரி கால்குலேஷன்லாம் நீங்கள் எடுத்து வச்சுட்டு இது மாதிரி நீங்கள் வண்டி வாங்கினீங்க அப்படின்னா உங்களுக்கு லைஃப் டைம் வந்து நல்லாவே இருக்குங்க. உங்கள் பட்ஜெட்டுக்கு ஏற்ற மாதிரி வண்டியாகவும் கிடைச்சிருங்க. அடுத்த விஷயம் என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா, வண்டி வாங்கிறதுக்கு முன்னாடி அதோட மோட்டரு, கண்ட்ரோலரு, பேட்டரி இதை எல்லாமே என்ன பிராண்ட் யூஸ் பண்ணியிருக்காங்க, எந்த மாதிரி குவாலிட்டியெல்லாம் கொடுத்துருக்காங்க, வாட்டர் ரெசிஸ்டண்ட்டாக இது ஸ்லோப்லாம் ஏறுமா அப்படிங்கிறதெல்லாம் நீங்கள் கேட்டு தெரிஞ்சுக்கிட்டு வாங்குங்க. இப்போது நீங்கள் வந்து ஒரு ஹில் ஸ்டேஷன்லேயோ இல்லை ஹில் ஸ்டேஷன் பக்கத்துலேயோ இருக்கிறீங்க அப்படின்னா நீங்கள் அடிக்கடி ஸ்லோப்பில் போயிட்டு வர மாதிரி ஒரு சுச்சுவேஷன் இருக்கும். அந்த மாதிரி டைமில் நீங்கள் நார்மல் ரோட்டில் விட்ட வண்டியை வாங்கினீங்கன்னா அந்த ரோட்டில் உங்களால் ஓட்ட முடியாதுங்க. அதனால் நீங்கள் ஒரு வண்டியோட பேட்டரி, கண்ட்ரோலர், அதோட மோட்டர். அடுத்த விஷயம் என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா சார்ஜிங் நெட்வொர்க். இப்போ நீங்கள் ஒரு கம்பெனி போய் வாங்க போகிறீங்க அப்படின்னா அந்த கம்பெனி ஃப்யூச்சருக்கு சார்ஜிங் நெட்வொர்க்கு ரெடியாக இருக்காங்களா அப்படின்னு பாருங்கள். இப்போ இருக்க நிறைய கம்பெனி வந்து தங்களோட வண்டியை சார்ஜிங் நெட்வொர்க்கு ஏற்ற மாதிரி டிசைன் பண்ணுறதே இல்லைங்க. நார்மலாக ஒரு 2 பின் இல்லைனா 3 பின் டேப்லேயே உங்களுக்கு சார்ஜ் பண்ணுற மாதிரி கொடுத்துட்றாங்க. இந்த சார்ஜை வச்சுட்டு நீ ஃப்யூச்சரில் ஒரு சார்ஜிங் ஸ்டேஷன் வந்தால் நீங்கள் அங்கே போய் சார்ஜ் பண்ண முடியாதுங்க. இப்போது உதாரணத்துக்கு ஓலா, அப்புறமேட்டு 1 எலக்ட்ரிக், அப்புறமேட்டு ஏத்தர், டிவிஎஸ் இவங்கெலாம் வந்து பார்த்திங்கன்னா ஃபாஸ்ட் சார்ஜிங்கோட நெட்ஒர்க்கில் டையப் பண்ணுவாங்க. அந்த வண்டி எல்லாமே வந்து பார்த்திங்க அப்படின்னா ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட் பண்ணுங்கள். ஆனால் நார்மலாக மற்ற வண்டி எல்லாமே பார்த்திங்கன்னா நார்மல் 2 பின் கொடுக்கறனால அதை வந்து சார்ஜிங் ஸ்டேஷனில் வச்சு நம்ம ஃபாஸ்ட் சார்ஜிங்கில் ஓட்ட முடியாதுங்க. இந்த விஷயத்த நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டு வாங்குங்க.
அடுத்த விஷயம் என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா சர்வீஸ் அவைலபிலிட்டி. இப்போது ஒரு கம்பெனி வாங்குறீங்க அப்படின்னா அந்த கம்பெனியில் இதுக்கு முன்னாடி வண்டி வாங்கியிருக்காங்களே அவங்கக்கிட்ட ஒரு சஜஷன் கேளுங்க, இந்த கம்பெனியில் சர்வீஸ் எப்படி இருக்குது, நீங்கள் சர்வீஸ் ஏதாவது ஆர்டர் போட்டால் உடனே கிடைக்குதா அப்படின்னு கேளுங்க. ஏன்னா நிறைய கம்பெனி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பொருள் ஆர்டர் பண்ணிங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு மாதமே பண்ணிடுறாங்க அந்த பொருளை வந்து வாங்கி கொடுக்கறதுக்கு. அடுத்து வந்து இது முக்கியமான விஷயங்க, அதான் முன்னாடியே நான் சொன்ன மாதிரி டிரைவ் மோட், உங்களோட டிரைவ் மோடு என்ன அப்படிங்கிறத நீங்கள் வந்து தெரிஞ்சுக்கோங்க. நீங்கள் வந்து இங்கிருந்து எவ்வளோ தூரம் ஒரு நாளைக்கு போவீங்க, அதாவது நீங்கள் இந்த டிரைவ் மோடை வந்து நீங்கள் வந்து ஒரு மாதம் இருக்காவோ இல்லை வருஷம் இருக்காவோ ட்ரிப் போகிறத வச்சு நீங்கள் கால்குலேட் பண்ணக்கூடாது. டெய்லியுமே நீங்கள் டெய்லியுமே எவ்வளோ கிலோமீட்டர் ஓட்டுவீங்க, என்ன ஸ்பீடில் ஓட்டுவீங்கிறத ஒரு நார்மலாக ஒரு வண்டி ஓட்டி நீங்கள் செக் பண்ணிக்கோங்க. அந்த மோடை வந்து நீங்கள் டிசைன் பண்ணிக்கோங்க. அந்த அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் வண்டி வாங்கினீங்க அப்படின்னா உங்களுக்கு பட்ஜெட்டும் நல்லாயிருக்கும், உங்கள் வண்டியும் நல்லாயிருக்கும், உங்களுக்கு லைஃப் டைம் நல்லாவே இருக்குங்க. அடுத்த விஷயம் என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா ரீசேல் வேல்யூ. இப்போ இருக்க எலக்ட்ரிக் ஸ்கூட்டர் எதுவுமே ரீசேல் வேல்யூ இல்லைன்னு சொல்லுவாங்க. ஆனால் ஏத்தர் வந்து பார்த்தீங்கன்னா தங்களோட வண்டிக்கு இத்தனை பர்சன்டேஜ் வந்து ரீசேல் வேல்யூ நாங்கள் தரோம் அப்படின்னு சொல்லி அவங்க கம்பெனியில் அஃபிஷியலாகவே சொல்லிகிட்டு இருக்காங்க. அந்த மாதிரி நிறைய கம்பெனி வந்து தங்களோட வண்டியை வந்து ரீசேலாக எடுத்துக்கிட்டு, இப்போ நீங்கள் ஒரு வண்டி வாங்கியிருப்பீங்க, நான் ரிஜிஸ்ட்ரேஷனில் வாங்கியிருப்பீங்க, உங்களுக்கு அந்த வண்டியை கொடுத்துட்டு ரிஜிஸ்ட்ரேஷனில் வேணும்னு நினைப்பீங்க, அப்போ வந்து நீங்கள் அந்த வண்டி விற்க முடியாமல் சிரமப்படுவீங்க. அந்த டைமுக்கு நீங்கள் ஒரு அவங்களே அந்த கம்பெனியை ரீசேல் எடுத்துக்கிட்டு அவங்க ஒரு நல்ல ஒரு எலக்ட்ரிக் ஸ்கூட்டரை மாற்றி கொடுக்குறாங்க அப்படின்னா அந்த மாதிரி விஷயம் இருந்துச்சு அப்படின்னா உங்களுக்கும் நல்லது தானே. அதனால் அந்த ரீசேல் வேல்யூ இருக்குதா அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு வாங்க. இந்த விஷயத்தெல்லாம் நீங்கள் கேட்டுட்டு வாங்கினீங்க அப்படின்னா உங்களுக்கு வண்டியும் நல்லாயிருக்கும், உங்களுக்கு பட்ஜெட்டும் நல்லாயிருக்கும், உங்களுக்கு லைஃப் டைமும் நல்லாயிருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி மக்களே.